श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय चिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये वन्दे बृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वरात् तेने ब्रह्महृदाय आदिकमये मुह्यन्ति यंसूरयः तेजोवारिमृदाम् यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि निगमकल्पतरोर्गलितम् धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमः निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नमो इप्पोळुदु भागवतत्तुल पदनान्कावदु अध्यायत्तुल सोल्र ओर विषयंगळ पार्क्क इरुंदिरुक्कोम் விதுரர் வரை அவர் சில உபதேசங்கள் எல்லாம் பண்ற தீர்த்த யாத்திரை முடிஞ்சு வந்து அவர் உபதேசம் பண்ற அந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்டு திருதராஷ்டிரன் காந்தாரி இவெல்லாம் ஹஸ்தினாபுரத்தை விட்டுட்டு ஹிமவத் பர்வத்தில போய் அவ அதாவது ஒரு க்ஷத்ரியாளாக இருந்துருக்கிறவா கடைசி காலத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கு ஏகாந்தமா பகவான தியானம் பண்ணிட்டு ஹஸ்தாதானாக முகாதானாகன்ற மாதிரி தானா கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஆகாரங்களை சாப்பிட்டு அப்பட்சோ வாய்பட்சகான்னு அடுத்த நிலையில வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டு அதுக்கடுத்த நிலையில வெறும் காத்தால மாத்திரம் சுவாசிச்சுண்டு தன்னுடைய ஒரு யோக தசையை மேம்படுத்திண்டு அதன் மூலமாக சொர்க்காதிகளை அடைந்தார் என்பதை பார்த்தோம். நம்ப இப்போ அடுத்த அத்தியாயத்துல சில விஷயங்கள்லாம் சொல்ற சம்பிரஸ்திதே துவாரகாயாம் ஜிஷ்ணு பந்து நிதிருட்சயா ஜாதும் ச புண்ணியஸ்லோகஸ்ய கிருஷ்ணஸ்திர விசேஷ்டிதம் வியதீதா கதி ஜன்மாசாஹ சதா நாயா தத்தோர்ஜுனஹ ददर्श घोर रूपाणि निमित्तानि कुरु द्वहः இங்க ஹஸ்தினாபுரத்துல தர்மபுத்திரர் இருந்திருக்கு. அஸ்வமேத யாகம்லாம் தான் முடிஞ்ச பிற்பாடு அதுக்கெல்லாம் கண்ணன் வந்துட்டு பட்டு போயிட்டு போன பிற்பாடு அர்ஜுனன் கண்ணனோடனோடையே இன்னும் கேட்டா காட்டுல இருக்கச்சே கூட கண்ணனோட ரொம்ப ரொம்ப ஒரு நெருங்கி இருந்துருக்கிறதுன்றது அர்ஜுனனுக்கு தான் அதிகம். மீதி பேரெல்லாம் காட்டலாம். அதனால கண்ணன் எப்படி இருக்காருன்னு போய் பார்க்கணும்ட்டு கூடவே பட்டு போயிட்டேன். அர்ஜுனும் பட்டு போயிட்டான். போன 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரலையா? கண்ணனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் க்ஷேமமா இருந்துருக்கானா, கண்ணன் சௌக்கியமா இருந்துருக்கானா, அதை நாம பார்த்துட்டு வரணும்னு பார்க்கிற போன அர்ஜுனன் 6-7 மாசம் ஆயும் வராததுனால தர்மபுத்திரருக்கு ஒரு மனசுல ஒரு அசாந்தி ஏற்படுறது. அந்த அசாந்தி ஏற்படுச்சு.
சில நிமித்தங்கள் சகுனங்களும் விபரீதமானதாக நிகழ்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு என்னன்னு தெரியாத ஒரு கலக்கத்தோட இருந்திருக்க, என்ன மாதிரி பார்ப்போம்னு பார்ப்போமே. காலஸ்ய ஜகதிம் ரௌத்ரீம் விபரீதத்து தர்மணா பாபீயதீம் ரிணம் வார்த்தாம் ரோதலோபான்ருதாத்மனாம். காலம் எப்படி போறதுன்னா விபரீத ரத்து தர்மமாக இருந்திருக்கு. இந்த காலத்துலதான் எல்லா மாசத்துலயும் எல்லாம் கிடைக்கிறது, எங்கேயோ ஒவ்வொரு இடத்துல ரத்து மாறும். ஆனா அந்தந்த காலத்துல வரக்கூடிய பதார்த்தங்கள் தான் ருச்சியா இருந்திருக்குமே தவிர எல்லா காலத்திலையும் வரக்கூடிய பதார்த்தங்கள்லாம் அதற்கு உண்டான ருச்சி இருக்காது. ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்லணும்னா மாம்பழம்ன்றது இருக்க சம்மர்ல தான் அதுக்கு மாம்பழத்துக்கு ஒரு காலம் சீசன். எப்போ வேணா அது கிடைக்கிறதுன்னா ஐப்பசி மாசத்துல ரெண்டு மாம்பழம் வாங்கி வந்தாருனாக்க அந்த மாம்பழத்தினுடைய ருச்சி சம்மர்ல கிடைக்கிற மாம்பழத்தினுடைய ருச்சி மாதிரி இருக்காது. இப்போ இவருடைய ராஜ்யத்துல என்னாச்சுனாக்க ருத்து தர்மங்கள் மொத்தம் மாறி போயிடுச்சு. மழை பெய்ய வேண்டியதுல மழையே பெய்யல, அந்த சமயத்துல வெயில் காயிருது, வெயில் காய வேண்டிய சமயத்துல மழை பெய்யுறது. இப்படி ருத்து தர்மமே மாறி இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுறதுதான். இது வந்து அசுப சூச்சனம். விபரி பாபீயத்தையும் ரணாம் வார்த்தாம் குரோத லோப அனுதாத்மனாம். ஜனங்களுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க அது ஒரு கோபத்தை தெரியப்படுத்துற மாதிரி, ஒரு சாத்விகமான வார்த்தை இல்லை, எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரி வார்த்தை. அதோட கப்பட்டம் தெரிந்ததாக இருந்துருக்கு விவகாரம் மொத்தம். மீதி பேரோட ஸ்நேகம் கூட கப்பட வஞ்சனை இல்லாத ஸ்நேகம் இல்லையா, வஞ்சனையோடு கூட தான் ஸ்நேகமும் இருந்துருக்கான். இப்படி எல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கிறத பாக்குறாராம். அது மாத்திரம் இல்ல, பிதா மாதா இவாழ்ந்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சௌஹார்தம் இருந்துருக்க, பரஸ்பரம் சௌஹார்தம், தகப்பனுக்கும் குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிதரு மாத்திரு சுஹிருத்தாத்திரு தம்பதியினாங்க கல்கணம் என்று சொல்ற. இவாளுக்கெல்லாம் கல்கணம்னா தோஷ துஷ்டமாக இருந்துருக்கு, இதுவும் துஷ்டமாக இருந்துருக்கு. ஒரு கணவனிடத்துல உண்மையான பிரீத்தியோட மனைவி இல்லாத இருந்தாலோ, இல்ல மனைவியினிடத்துல கணவன் உண்மையான பிரீத்தியோட இல்லாத இருக்காளோ, அதே மாதிரி புத்திரவாத்சல்யம் இதெல்லாம் யதாவஸ்தமா எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லையா, எல்லாம் மாறி மாறி விபரீதமாக இருந்துருக்கான். இது என்னதுன்னு தெரியல. இது எல்லாத்த காட்டுல இன்னும் பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னா, கன்யா விவேகம் தாசம் சுதம் பெற்றோகோ அபோஷகம். இது யாருடைய ராஜ்யம், தர்மபுத்திரருடைய ராஜ்யம். இதுல விசேஷமா தர்மம் தான் பிரதிஷ்டிதமா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல போய் இப்ப சில சில விபரீதமான நிமித்தங்கள், ராஜாவுனுடைய ஒரு நிலைப்பாடு சரியில்லாட்டாலோ, இல்ல ராஜாவுக்கு ஒரு விபரீதம் நேருவதாக இருந்தாலோ, அப்போ என்ன ஒரு நிலையிறமோ அந்த நிலை இப்ப இருந்துருக்கான். கன்யா விக்ரயிக்கம், பெண்ணை விக்கிறதாம். பெண்ணை விக்கிறதுனாக்க கன்யா சுல்கம், இது பணம் வாங்கிட்டு பெண்ணை கொடுக்கறது, இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ரெண்டு, பணம் வாங்கிட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பு, பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிள்ளையா இருக்கிறவன் பணம் கொடுக்கறதும் தப்பு. அங்க சாஸ்திரமே என்ன சொல்லிருக்குன்னா, நீ ஜாதகம்லாம் அப்புறம் இருக்கட்டும்பா, வரிசையா சொல்லிட்டு வரேன், சகுனம் நிமித்தம் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன், ஜாதகம் நட்சத்திர பொருத்தம் அந்த பொருத்தம்லாம் சொல்லிட்டு வரேன். கடைசியில ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல சொல்லச்சு, பும்சோர் மனசி மனப்பிரசஸ்தேவ பிரசஸ்தின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அந்த பெண்ணுக்கும் வரனுக்கும் பிள்ளைக்கும் மனசுல ஒரு திருப்தி ஏற்படுறது இருந்துருக்க, அதுதான் பிரசஸ்தி, அதுதான் விசேஷமே தவிர
நீ எத்தனை ஜாதகம் பார்த்து ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்துன்னா கூட மனப்பிரசப்தி இல்லைன்னாக்க அந்த கல்யாணம் அவ்வளவு சுவாரஸ்யமானது இல்லைன்னு தாத்பரியம். இப்ப அதனாலதான் சொல்லுவா நிறைய பேர் மனப்பிரசப்தி இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போலாண்டா, உனக்கும் பிடிச்சிருக்கு அவளுக்கும் பிடிச்சிருக்கு அவளையும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு பொண்ணு பசங்களும் பொண்ணு பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னா இது சம்மதமான ஒரு விஷயம், சாஸ்திர சம்மதமான ஒரு விஷயம். ஆனா இங்க என்னடான்னா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிறதா பிடிக்கலையான்றதெல்லாம் பத்தி விசாரமே பண்ணலாத, கேள்வியே கேட்காத பொண்ணை விக்கிரயணம் பண்ற ஒரு ஸ்திதி அந்த மாதிரி சில பேர் பண்றாளா, இது ஒரு துர்நிமித்தம், இது ராஜ்யத்துக்கு இதெல்லாம் நல்லதில்லை. அதே மாதிரி தாத்தம் சுத்தம் பித்ரோஹோ அபோஷகம்னு சொல்ற, பையனா இருந்திருக்கிறவன் அப்பாவனுடைய வயது முதிர்ந்த காலத்துல ரட்சணம் பண்றதுன்றது அவனுடைய கர்த்தவியம், அவனுக்கு ஒரு கடமை. இந்த காலத்துல அந்த காலத்துல என்ன ஆயிடுறதுதான், யாரா இந்த கழுத்தெல்லாம் கட்டிந்து ஆயிடுறதுன்னுட்டு அந்த பசங்க வந்து அப்பா அம்மாவை ரட்சணம் பண்றதுக்கு தயங்குற ஒரு சன்னிவேசம் வருதான். இது யார் அந்த காலத்திலேயே வந்திருக்கு, இந்த காலத்துல வந்தா என்ன தப்பான்னா, இங்க தர்மபுத்திர ராஜ்யம் பண்ணச்சேயே இத துர்நிமித்தமாக சொல்றார், இப்படி போய் வந்திருக்கே இது என்ன சொல்றதுன்னு தெரியலையே, யாரோ ஒத்தம் பண்ணா கூட அது தப்புன்னு நினைக்கிறவர் அவர் தர்மபுத்திர. இங்க எல்லாருமே பண்றவளா இருந்துருக்கா, எல்லாருக்குமே நாம அப்பா அம்மாவுக்கு பாரமா இருந்துட்டு நம்மள அந்த பாரமா நினைக்காத அவ நம்மள ரட்சணம் பண்ணான்றதை நம்ம மறந்து போடுறோம் மொத்தத்தையும். நமக்கு வரச்சே கடைசி காலத்துல அப்பா அம்மாவை பரிக்கிறது அவளை ரட்சணம் பண்ணி சுசோஷனம் பண்றது நமக்கு பாரமா நினைச்சுக்கிறா. எத்தனையோ பேரத்துல எத்தனையோ ஜனங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறது. இங்க ஒரு பெரிய கிருஷ்ணன் ஒரு சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தேன், அவர் பெரிய தார்க்கிக ரொம்ப ஞாத்தா, அவர் சங்கரமடத்துலாம் ஆஸ்தான வித்வானா இருந்தேன். அவருடைய பிள்ளை வந்து ஸ்டேட் பேங்க்ல பெரிய ஆபீசரா இருந்தேன், அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இவர் 80 வயசு 90 வயசு இருந்து 90 வயசு வரைக்கும் இவர் இருந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டு அவருக்கு மனைவி இல்லை, அவர் அந்த ஸ்டேட் பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆனவருக்கு மனைவி இல்லை. அவருடைய பையன் இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய பேரம் விதேசத்துல அவன் ஏதோ பெரிய பொசிஷன்ல அவன் இருந்துட்டான், அப்பாவை ரட்சணம் பண்றது என்னுடைய கர்த்தவியம், எனக்கு மனைவி இல்லை, நான் அவரை ரட்சணம் பண்ணணும், எப்படி ரட்சணம் பண்றது, என்னால தலை பண்ணி போட்டு இது பண்ண முடியல, நான் என்ன பண்றது, அப்பா அம்மா ரெண்டு அப்பாவையும் சேர்ந்து நாங்க ரெண்டு பேருமா போய் எங்கேயான ஹோம்ல போய் சேர்ந்துடுறோம்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் பண்ண. அப்போ பெரிய சங்கராச்சாரியர் இருந்து அவர் என்ன சொன்ன, நீங்க போக வேண்டாம், ரெண்டு பேருமே இங்கே மடத்திலேயே இருந்துருங்க, உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றேன், அவருக்கு தைனந்தினிகமான சுசுரூஷையை நீங்க பண்ணிட்டு அவருக்கு உண்டான ஆகாரத்தை உங்க ரெண்டு பேருக்கும் ஆகாரத்தை மனசுலயே கொடுத்துட சொல்றேன்னு சொல்லிட்டு பண்ணிருந்தா. இந்த மாதிரிலாம் உதாரணா மகாபுருஷாலா சில பேர்லாம் இருந்திருக்கா. இது ஜனங்களுடைய திருஷ்டியில என்ன ஆயிடுறது, அப்பா அம்மாவே பாரமா போயிடுறது சில சமயங்கள்ல. அது இது என்ன காலத்தை சொல்றதா என்னன்னு தெரியல, அது துர்நிமித்தம்னு சொல்லி சொல்ற. பிராமணான் வேத விமுகான் சூத்ரான் பிரம்மவாதினா, இன்னொரு விபரீதம், வேதாத்தியனம் பண்ண வேண்டிய பிராமணெல்லாம் வேதாத்தியனம் பண்றதை நிறுத்தி பெறலாம், யாரெல்லாம் வேதாத்தியனம் பிரம்மத்தை அதாவது வேதம் மூலமாக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி படைத்தவர்களாக இல்லாமல் இருக்காளோ அவள்லாம் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவ வேதாந்தம் வாசிக்க ஆரம்பிக்கிறாளாம். இதெல்லாம் ஒரு திருநமித்தம்னு சொல்லி சொல்ற. ரகசிய கிரந்தங்களை எல்லாம் நாம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவளை விழுந்து சேவிச்சு அவளுக்கு நம்மளால அண்ண முடிஞ்ச ஒரு கைங்கரியங்களை பண்ணி நமக்கு எங்கெங்க சந்தேகம் வருதோ அந்த சந்தேகம் வர இடத்துல அவளை கேள்வி கேட்டு அது மூலமாக தெரிஞ்சுட்டு இத வேதாந்த அர்த்தங்களை ரகசிய அர்த்தங்களை நாம தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி ரகசியார்த்தங்களை உபதேசம் பண்றவா எப்படி இருக்கணும்ன்றதையும் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அவ குருமுகமாக உபதேசம் பெற்றவர்களாக இருக்கணும், அவதான் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்றதுக்கு தகுதி படைத்தவர்களாக ஆகுவா.
இதெல்லாம் வைதிக மந்திரமாக இருக்கிறதுனால இந்த வைதிக மந்திரத்தினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்றதுக்கு வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு தகுதி படைத்தவர்களாக பிராமணர்களாக புருஷர்களாக இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இன்னைக்கு என்ன ஆறுது, ஸ்திரீக்கெல்லாம் கூட காலக்ஷேபம். காலக்ஷேபம்னா எது சொல்லலாம், ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுக்கலாம், திருவாய்மொழி சொல்லி கொடுக்கலாம், திருவாய்மொழியினுடைய அர்த்தம் சொல்லி கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸ்ரீபாஷ்யம் ரகசிய அர்த்தங்கள்லாம் சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. இப்ப இந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா, தர்மபுத்தருடைய ராஜ்யத்திலேயே விபரீதம் நடைபெறுகிறதாம். நிமித்தான்யத்யரிஷ்டானி காலே தனோ அனுகதேந்திரணாம் லோகாத்ய தர்ம பிரகிருதிம் திருஷ்டோவாச்சானுஜம் ரபஹாம். எல்லாரும் லோபத்தோட இருந்தவளாக இருந்துருக்கலாம், என்னன்னு தெரியலையா, யுதிஷ்டருக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கான். அப்ப யுதிஷ்டர் சொல்ற, சம்பிரேஷிதோ துவாரகாயாம் ஜிஷ்ணு பந்து திதிருஷ்டயா அஜ்ஞாதம் ச புண்ணிய ஸ்லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய ச விசேஷிதம் வாஹேதோ நாஹம் வேதேதமஞ்சசா. தர்மபுத்திரன் பீமசேனை பார்த்து சொல்ற, பீமசேனன் தான் அங்க இருந்துட்டு இருக்க, அர்ஜுனன் இல்ல. அப்ப நான் அர்ஜுனன் அனுப்பிச்சு வச்சு 7 மாசம் ஆச்சு, அங்க கண்ணன் சௌக்கியமா இருந்துருக்காரா, துவாரகையில எல்லாரும் சௌக்கியமா இருந்துருக்காளான்னு நான் கேட்டேன். நான் அதை பார்த்துட்டு வாடான்னு சொன்னா 7 மாசம் ஆச்சு, இன்னும் அவன் வரல, அவன் அங்கேயே போய் உட்காந்துட்டான், என்ன ஆச்சோ தெரியலையே. நேத்து விதுரரோட கேட்கிறேன் நானு, எல்லாரும் க்ஷேமமா இருந்துருக்காளா, யதுகுலத்து வம்சாலும் யாதவர்களும் க்ஷேமமா இருந்துருக்காளா, நீர் எல்லாம் தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வந்தேரேன்னு நான் கேட்கிறேன் நானு. அப்ப கேட்கச்சே அதை மாத்திரம் அவர் தவிர்த்துட்டு மீதி எல்லா விஷயத்தையும் சொல்லி சொன்னேன். அவர் சொல்லல, எனக்கு பார்த்தா எனக்கு ஒரு பயமா இருந்துருக்கு. அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, நாரதர் ஒரு காலத்துல வந்தேர், நமக்கு எல்லாம் பேசினேர், நம்மளோட எல்லாம் பேசிச்சே ஒரு உபதேசம் பண்ணிட்டு போனேர். இவர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கவர், சேவை குண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் தான், கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேர், கண்ணன் வேற சாட்சாத் சீமன் நாராயணன் வேறேன்னு நினைச்சுக்காத, ஏதோ ஒரு காரியார்த்தமாக இங்க வந்திருக்கேர், அவருடைய காரியம் முடிஞ்சு போச்சுன்னாக்க திரும்பி அவர் பற்று போயிடுவேர்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேற. இப்ப அவருக்கு காரியம் முடிஞ்சு போய் அவர் கிளம்பிட்டேரா, கண்ணன் கிளம்பிட்டேரா, என்னன்னு தெரியலையே. அபி தேவரிஷிணாதிஷ்டா தத்கா சகாலோயம் உபஸ்திதா யதாத்மனோ அங்கமா கிரீடம் பகவான் உத்சி சிருஷதி. பகவான் கிருஷ்ணா ஆத்மனா ஆக்ரீடம், பெருமாள் கண்ணனானவர் தன்னுடைய ஆக்ரீடம் கிரீடார்த்தமாக லீலைக்காகவே ஏற்படுத்தி கொண்ட இந்த சரீரத்தை ஒத்தி சிருஷ்டதி, அதை விட்டுணும்னு நினைக்கிறேரா, என்னன்னு தெரியலையேன்னு இந்த இடத்துல இவர் சங்கிக்கிறேரா. இதுதான் சத்தியமான விஷயம், இதைதான் சொல்ல போற. கண்ணன் நடிச்சோதிக்கு எழுந்திருக்கி விட்டார்ன்ற சமாச்சாரத்தை சொல்றதுக்கு தான். அதுக்கு முன்ன தர்மபுத்திரருடைய நிலை எப்படி இருக்குன்றத இங்க சொல்ற. யஸ்மான் நசம்பதோ ராஜ்யம் தாரா பிராணாக குலம் பிரஜாக ஆசன்ன சபத்ம விஜய லோகாச்ச யதனுகிரகாத்து. கண்ணன்னு நினைச்ச உடனே வெறும் கண்ணனா நினைக்கலையா, கண்ணன் மூலமாக தான் அடைந்த பிரயோஜனத்தையும் சேர்த்தே நினைக்கிறேராம். யஸ்மான்னஹா சம்பதஹா ராஜ்யம் தாரா பிராணாக குலம் பிரஜாக, இத்தனையும் நமக்கு வந்தது. நமக்கு வந்திருக்கிற சம்பத்துக்கு காரணம் கண்ணன் தான் காரணம், நமக்கு மனைவி இருப்பதற்கும் காரணம் தான், இந்த ராஜ்யம் கிடைச்சதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் போவான, நம்மளுடைய பிராணம் இந்த சரீரத்துல இருக்கிறதுக்கும் காரணம் அவன்தான், நம்மளுடைய குலம் பரீட்சித்து பரியந்தமாக இருக்கிறதுக்கும் காரணம் அவன்தான். அப்படி ஒரு நமக்காகவே ஏற்பட்ட அந்த எம்பெருமான் தன்னடிச்சோதிக்கு எழுந்துருளி விட்டானா என்ன, அந்த காலம் வந்துடுத்தா என்னன்னு தெரியலையே என்று வேதனைப்படுறேரா. இங்க சில சில சகுனங்கள் அப்பசகுனங்களை பத்தி இந்த இடத்துல சொல்ற, நாமளும் சில அப்பசகுனங்கள் இதெல்லாம்
தவிர்க்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அபசங்கனங்களை பத்தி நான் சொல்றேன். நானு இங்க நடக்கிற நிகழ்வுகள்லாம் பாருங்க, ரொம்ப விபரீதமாக இருந்துட்டு இருக்கு. தாருணான் சம்சதோ தூரான் பயம் நோ புத்தி மோகனம். இங்க பார்த்தோம்னாக்க எங்க பார்த்தாலும் கிட்டையோ தூரம் எல்லா இடத்துலயும் ஒரு பயத்தையே ஏற்படுத்துறதாக இருந்துட்டு இருக்கு. நிஷ்காரணமான ஒரு பயம், இது என்ன காரணம்னு சொல்ல தெரியாது. ஓய்யோ பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுறது. ஊர்வட்சி பாகவோ முக்கியம் ஸ்புரம் செங்க புன புனக, என்னுடைய கண்ணு கை உடம்பு எல்லாமே துடிக்கிறது. இதுல கூட ரெண்டு இருந்துட்டு இருக்கு, வலது கண் துடிக்கிறது, வலது கை துடிக்கிறது, வலபாகம் துடிக்கிறது, இடது பாகம் துடிக்கிறதுன்னு எல்லாம் வரைச்சே. புருஷாளுக்கு ஒண்ணு, ஸ்திரீகளுக்கு ஒண்ணு. புருஷர்களுக்கு வலது பாகம் துடித்ததுன்னாக்க அது நல்லது, ஸ்திரீகளுக்கு இடது பாகம் துடித்ததுன்னா நல்லதுன்றதெல்லாம் இதெல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் சகுன சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம் இருந்துட்டு இருக்கு. இப்ப இவர் சொல்ற விபரீதமாக என்னுடைய அங்கங்கள்லாம் துடிக்கிறது என்று சொல்ற. மாமங்க சாரமேயா அயம் அபிரோதித்ய பீர்னு, பட்சிகளுடைய சகுனம் ஆந்தையினுடைய சப்தம் இருந்துட்டு இருக்க அது ரொம்ப ரொம்ப எழப்பம். ஆந்த ஒரு சொல்லு சொல்றதுன்றது கீன்னு ஒரே ஒரு வார்த்தை ஆந்த, அது வெறும சப்திச்சுட்டு நிறைய சப்திக்கும். அதாவது ஆந்த வந்து சூரியன் இருக்கிற அகசும் போது பகல் பொழுதுல வராது, அது திவாபீதன்னு பேர் அதுக்கு. அது பகல்லுக்கு அது பயந்துட்டு பகல்ல வராதான், ராத்திரியில தான் அது வருமா. அது அந்த ராத்திரியில வரச்சே அது சப்திக்கும், அது நிறைய சப்தம் சொல்லித்துனாக்க அது வந்து விசாரப்படுவானா. சஸ்தாக்குரந்தி மாம்சவியம் தட்சிணம் பசவோபரே வாகா. இது என்ன பண்றதுன்னா ஒரே ஒரு சப்தத்தை சொல்லி சொல்றது. ஆந்த ஒரு கூவு சொன்னாக்க அது ரொம்ப இழப்பம். பெரியவாள்லாம் கூட ஆந்த ஒரு சப்தம் சொல்லித்துனாக்க இன்னொரு சப்தம் கேட்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் போவா. இன்னொரு சப்தமே கேட்காத பட்டு போயிடுத்துனாக்க ஏதோ அது சகுனம் சரியா இல்லடா நான் சொல்லுவா. அந்த மாதிரி இங்க நடக்கிறது விபரீதமாக இருந்துட்டு இருக்கு. நல்ல மிருகங்கள்லாம் அதாவது பசு எல்லாம் அப்பிரதட்சணமா போறது, எருமை கழுத இதெல்லாம் பிரதட்சணமாக போறது. இதெல்லாம் பார்த்தோம்னாக்க ரொம்ப என்னமோ விபரீதம் நடக்க போறதுன்னு தோன்றது எனக்கு. நாய் என்ன பார்த்து பார்த்து கொலைக்கிறது, அது கொலைக்கிறதுன்றது அந்த கொலைக்கிறது வேற அழறது வேற. நாய் அழறதான், அது பார்த்தோம்னாக்க சாரமேயம்ன்றது. மாம் அங்க சாரமேயா அயம் அபிரோதித்தி அபீதவது, புலி கூட பயப்படாமல் என்ன பார்த்து அது அழறது. இது பார்த்தா விபரீதமாக நடக்கிறது, என்ன நடக்க போறதுன்னு தெரியல அப்படின்னு. தூம்ராதிஷ பரிதயா கம்பதே பூ சகாதிரிபிஹி, எல்லா பக்கமுமே ஒரு அதிர்வு ஏற்படுறது, எல்லாம் விபரீதமாக இருந்துட்டு இருக்கு. வாயு காத்து நல்ல விதமான காத்து அடிக்கல, விபரீதமாக இருந்துட்டு இருக்கு. ஜலம் மேலேந்து வரச்சே பார்த்தோம்னா செக்க செவேல்னு ரத்தம் மாதிரி ஜலம்லாம் கொட்டுறது. இது என்ன மேலேந்து வர ஜலம் பரிசுத்தமாக வெள்ளவெளியல்னு இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி ஜலம் இல்லை இது. இது பார்த்தோம்னா ஒரு பீபத்தைய ஏற்படுத்துறதாக இருந்துட்டு இருக்கு. சூரியனை பார்த்தோம்னாக்க அதுல தேஜஸே இல்லாத இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு சகுனமே சரியில்லாத இருந்துட்டு இருக்கு, என்னதுன்னு தெரியலையேன்னு அவரே சொல்ற. நத்யோ நதாச்சுபிதாக, பழங்கள் ஆறுகள் எல்லாம் வற்றி போயிடும், ஒண்ணுமே ஜலமே இல்லை. இப்படி எல்லாம் ஒரு அநியாயமான ஒரு யாரும் நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசமாக இருந்திருக்கு, இது என்னதுன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ற. இமே ஜனபதா கிராமமாக புரோத்யானாகராசிரமாக பிரஷ்டஸ்ரீயாக நிரானந்தாக. இந்த லோகத்தை பார்த்தோம்னாக்க இந்த ஊரு இந்த கிராமம் எல்லாமே களையிழந்து காணப்படுகிறது. இவைகளை பார்த்தோம்னாக்க ஏதோ ஒரு விபரீதம் தான் நடக்க போறதுன்னு எனக்கு தோன்றது. அது என்னவா இருக்கும்னு என்னால சொல்ல முடியலையே என்ன சொல்ற. இப்படி ராஜா யோசிச்சுட்டே இருக்கட்டு. சம்பாதயவன் நிபதிதம் அயதா பூர்வமாதுரம் அபோவதனம் அப்பிந்தோமே முன் தன்னயனோஹோ விலோக்கியோ விக்னஹ்ருதயஹ வித்தாய மனுஜம் ரபஹ
पृच्छति स्म सुहृन्मध्ये स्मं स्मरन् नारदेरितम् பார்த்து யோசனை பண்ணிட்டு பீமன்ட்ட பேசிட்டே இருக்கேன். அப்ப அங்கிருந்து அர்ஜுனன் வரையறான். அர்ஜுனன் வந்து ஒரு இயல்பா வர மாதிரி வரலையா, கம்பீரமா சந்தோஷமா அங்கிருந்தே தூரந்தே இப்ப எல்லாம் சொல்றாள், இந்த மாதிரி ஹாய்னு சொல்லிட்டு வராள், அந்த மாதிரி எல்லாம் வரவன். அண்ணா எப்படி இருக்காருன்னு தூரந்தே கேட்டுட்டு எல்லாம் வரவன். ஒன்னும் பண்ணல, அப்படியே தலைய கவுந்துட்டே வரான். தலைய கவுந்துட்டே வந்து பாதையோர் நிபிதம் அதேதா பூர்வமா தூரம், ஏற்கனவே இருந்த மாதிரி இல்ல, நேரம் வந்து நேருக்கு நேர் தர்மபுத்திரனுடைய முகத்தை பார்க்காமல் தலைய கவுந்துண்டு அப்படியே அவர் காலில் விழுந்து அப்படியே கண்ணில் ஜலம் கொட்டுறதான். அப்படியே இது வந்து என்னன்னு தெரியல. விச்சாய மனுஜம்ன்றப்பா, அவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தேஜஸ் ஒண்ணுமே இல்லை. களையிழந்த முகத்தோட வந்து பார்த்த உடனே அப்ப நாரதர் சொல்றத நினைச்சு பாத்துக்கிறேனா, ஓஹோ நாரதர் சொன்னாரே ஒரு கால் கண்ணன் இந்த சரீரத்தை லீலா விபூதியை விட்டுட்டு நித்திய விபூதிக்கு பற்று போயிட்டானோ என்னமோ தெரியல, ஆகையால தான் கண்ணனுடைய பிரிவை தாங்க முடியாத அர்ஜுன் இத்தனை நாள் அங்கேயே இருந்துட்டு அப்படியே இங்க வந்திருக்கான் போல் இருக்கு, அதனாலதான் அவன் நேருக்கு நேர் என்னோட பேசாத இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கச்சிதான மதுபோஜ தசார்ஹார்ஹாந்தகவருஷ்ணய. அப்படி அர்ஜுனன் கார்ல விழுந்திருக்க, அவனை தூக்கி பிடிச்சிட்டு நிமித்து பார்த்து பண்ணணும், அவருக்கும் மனசு வரல. இருந்தா கூட அவரு கீழே குனிஞ்சுட்டு அவர் தர்மபுத்திரர் சொல்றேரா, இவாளுக்கு எது முக்கியமா இருக்கோ அந்த இடத்துல எது சந்தேகமா இருக்கோ அதை கடைசியில வச்சுப்பா, மீதி எல்லாத்தையும் முன்ன சொல்லிடுவா. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா, அவா சௌக்கியமா இருக்காளா, இவா சௌக்கியமா இருக்காளான்னு வரிசையா கேட்டுட்டு நாம என்ன உத்தேசமோ அதை கேட்கறது. ஏன்னா அந்த இடத்துலதான் இவாளுக்கு மனசுல தகராறு, அங்கதான் ஏதோ தோஷம் நடக்க போறதுன்னு தெரியும். அந்த மனசுக்குள்ள அந்த வார்த்தை சொல்றதுனால அது விபரீதமா இல்லை, அவ சௌக்கியமா இல்லைன்னு சொல்லிட்டா இவாளால தாங்கிக்க முடியாது. அது வரைக்கும் மீதி எல்லாம் வர வரைக்கும் சொல்லட்டமேன்றதுக்காக இவரும் என்ன பண்றாருன்னா, நாம கேட்கற மாதிரிதான் அவரும் கேட்கிறாராம். அங்க துவாரகாபட்டினத்துல எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காளா, அங்க இருக்கிற சூரசேன சௌக்கியம், நம்ம மாதாமகனாக இருந்துட்டு இருக்கிற சூரசேன சௌக்கியமா இருக்காரு, அவர் கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர் சௌக்கியமா இருக்காளா, அவரோட கூட சேர்ந்த தேவிக்கு சப்த மாதாக்கு எல்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காளான்னு வரிசையா கேட்கிறேன். ஆசதே சஸ்முஷாஹாட்சேமும் தேவகி பிரமுகா ஸ்வயம் கச்சித் ராஜா ஹுகோ ஜீவதி அசத்புத்ரோஸ்தானுஜா. உக்ரசனுடைய பிள்ளை கம்சன், கம்சனுடைய அப்பா அவர் தான் இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்கிற, எப்படி இருந்துட்டு இருக்கு. ஹிருதிகசியசுதோ க்ரூரஹ ஜயந்த கதசாரணாஹாம் ஆததே குசலம் கச்சிது. இப்படி ஒவ்வொருத்தரா விசாரிச்சுட்டு வரேன், எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா சௌக்கியமாரா இருந்திருக்காளான்னு சொல்லி சொன்னாரான். கம்பீரரையோ அனிருத்தோ வர்த்ததே பகவான் நுத்த, அனிருத்தம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கானா எல்லாம் கேட்கிறேன். அப்ப கண்ணனை கேட்காதே இருந்துட்டு இருக்கிறேன், கண்ணனை கேட்டுட்டு கண்ணன் சௌக்கியமா இல்ல, கண்ணன் பட்டு போயிட்டேருன்னு சொன்னா இவரால தாங்க முடியாதான். கடைசியில கேக்குறேனா, தத இவ அனுச்சரா சௌரே ஸ்ருத தேவோத்தமாதய சுனந்த நந்த சீர்ஷன்யே சாத்வதர்ஷபா. கண்ணனோடையே எப்பவும் இருந்துட்டு இருக்கிற ஸ்ருத தேவ உத்தவர் இவெல்லாம் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கேக்குறானா. கடைசியில கேக்குறேன், எல்லாம் சௌக்கியமா இருக்க சௌக்கியமா, இதுக்கெல்லாம் ஒண்ணும் பதிலே சொல்லல, வாய்முண்டே இருந்துட்டு இருக்கான் அர்ஜுனன். சர்வே கிருஷ்ண ராம புஜாஸ்ரய அபி ஸ்மரந்தி குசலம் அஸ்மாக்கம் பத்த சௌஹ்ருதா பகவான் அபி கோவிந்த பிரம்மண்யோ பக்தவத்சல கச்சித் புரே சுதர்மாயாம் சுகமாஸ்தே சுஹ்ருத்வ்ருதா. இவ்வளவு பேரை கேட்டுட்டு கடைசியில கண்ணனை கேட்கிறேரா, கிருஷ்ணன் ராமன் புஜாஸ்ரயா பலராமன் ஆசிரியச்சவர் ராமன் கண்ணனை ஆசிரியச்சவா எல்லாரும் சௌக்கியமா இருக்காளான்னு, எல்லாரும் சௌக்கியம் சௌக்கியம்னு ஏதோ சொல்லிட்டு போயிடலாம், ஒன்னுத்துக்கும் பதில் சொல்லாத ஓம் நின்று இருக்கான், வெறுமா அப்படியே இருந்துட்டு இருக்கான் அர்ஜுனன். இப்ப வியக்தமா கேட்டுட்டேரான், பகவான் அபி கோவிந்த பிரம்மண்யோ பக்தவத்சலா, பகவான் அபி கோவிந்த சாட்சாத் கிருஷ்ணன், அவன்தான் பகவான், அவன்தான் கோவிந்தனாக இருந்துட்டு இருக்கிறவன், அவன் பிரம்மண்யா பக்தவத்சலா,
இது ரெண்டுத்தையும் நன்னா பிரிச்சிருக்கார். பிரம்மன்யான பிராமணன் இடத்துல பிரிச்சு பிரம்மமாகவே இருந்துருக்கவன் அர்த்தம், பக்தா இடத்துல பிரீத்தியோட இருந்துருக்கிறவன் அர்த்தம். அவன் சௌக்கியமா இருந்துருக்கான. அந்த கண்ணனுடைய ராஜசபைக்கு சுதர்மான்னு பேரு. அந்த சுதர்மாவில ராஜசாசனம் பண்ணிட்டு கண்ணன் இருந்துருக்கானான்னு இப்பதான் கேக்குறேரா. கச்சித்புரே சுதர்மாயாம் சுகமாஸ்தே சுஹ்ருத்ருத மங்களாய ச லோகானாம் க்ஷேமாய ச பவாய ச ஆஸ்தே யதுகுலாம் போதௌ ஆத்யோ அனந்த சகஹ புமானே. இங்க பெருமாள் எழுந்தருளி இருக்கிறது தனக்காக இல்ல, லோகத்துக்கு மங்களத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் இருந்திருக்க, அவர் சௌக்கியமா இருந்திருக்கிறா அப்படின்றத கேட்கிறாராம். எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்காளா, அந்த லோகத்துல இருக்கவாள்லாம் கேட்டுருக்காளான்னா, யத்பாத சுஸ்ரூஷண முக்க கர்மண சத்யாதயோ ஜேஷ்ட சஹஸ்ர யோஷித நிர்ஜித்ய சங்கே பரந்தி வஜ்ராயுத வல்லபோஜிதாஹ. கண்ணனுக்கு 1000 மகிஷிகள்லாம் இருந்துருக்கா, 1008 மகிஷிகளும் கண்ணனுக்கு சேவை பண்றதுக்காக தான் இருந்துருக்காளே தவிர, இவள்லாம் நினைக்கிற மாதிரி விபரீதமான ஒரு காமத்தோட அவள்லாம் இல்லாதவர்களாக இருந்துருக்கா. அவள்லாம் கண்ணனுடைய ஆசீர்வாதத்தோட எல்லாரும் சௌக்கியமா இருந்துருக்காளா என்று கேட்கிறார். ஒன்னுத்துக்கும் பதிலே சொல்லல. இந்த சன்னிவேசத்தை பார்த்த உடனே இவருக்கு விபரீதமான ஒரு எண்ணம் வந்துடுத்து. ராமாயணத்துல கச்சி சர்க்கம்னு ஒரு சர்க்கம், பரதன் தன்னுடைய மாதுல கிரகத்துல இருந்து அயோத்திக்கு வருவேன். வந்த உடனே பார்த்தோம்னா அயோத்தி முழுக்க ஒரே சூன்யமா இருந்துருக்கும். அப்ப சூன்யமா இருந்துருக்கிறத பார்த்துட்டு இது என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கம் முழுக்க இந்த லோகத்துல எப்படி இருந்துருக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கறது அது கச்சி சர்க்கம்னு சொல்லி சொல்றது. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அவள்லாம் சௌக்கியமா இருக்காளா சௌக்கியமாளான்னு கேட்டுட்டு கச்சித்தே அநாத்தமாமயம் தாத்தா பிரஷ்டதேஜா விபாதி மே அலப்தமானோ அவஜ்ஞாதா கிம் வா தாத்த சிரோஷிதா. இப்போ உன்னை பார்த்தனாக்க அர்ஜுனனை பார்த்து சொல்ற வார்த்தை, உன்னை பார்த்தா உன்னுடைய தேஜஸ் எல்லாம் போயிடுச்சேன் என்னன்னு தெரியலையப்பா, நீ எப்படி இருக்கன்னு எனக்கே புரியலையப்பா, என்னாச்சு நஷ்ட தேஜஸோட இருந்துருக்கைய, உன்னுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமா இருந்துருக்கியா, உடம்புல ஏதானா கஷ்டம் வந்துருத்தான், இல்ல உடனே யாரானா ஏமாத்திட்டாளா, இல்ல பந்துக்கள் வீட்டுல ரொம்ப நாளா இருந்ததுனால அந்த ரொம்ப நாள் இது அதிதியா ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம், இது ஏகப்பட்ட நாள் 4 மாசம் 6 மாசம் இருந்தாக்க அந்த பந்துக்களே நம்மள அவஜ்ஞ பண்ணுவா விபரீதமா நடக்குவா, மாப்பிளையே இருந்தா கூட முதல் நாள் வந்தாங்கனாக்க உனக்கு வெத்தல் பொறிச்சு போட்டு எல்லாம் பண்ணி விசேஷமா நடக்கும், ரெண்டாம் நாள் பண்ணுவானாக்கா அப்பளாத்து வந்து சுட்டு போட்டா போறோம் அதை வெறுமை இது பண்ணா போறோம்னா, மூணாம் நாள் எல்லாத்தையும் தொட்டுண்டா சாட்டுன்னு இருக்க முடியும் நித்தியம் தொட்டுக்க இல்லாட்டா என்ன மொழி போச்சு, இப்படி 3 நாள் இருந்தாக்கா இப்படி ஆயிடும், இதை புரிஞ்சுட்டு மாப்பிள்ள கிளம்பினான்னா பரவாயில்ல அது இல்லாத அங்கேயே உட்காண்டான்னாக்கா அப்புறம் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிப்பா, இதை போய் வாங்கி வந்துருங்களே கொஞ்சம் மாப்பிள்ளு சொல்ற மாதிரி. அப்ப பந்துக்களுடைய கிரகங்கள்ல ஒரு கால விசேஷத்துக்கும் மேல நம்ம வாசம் பண்ணமானாக்க நமக்கு அவஜ்ஞதான் ஏற்படும். அந்த மாதிரி அப்ப நீ இவ்வளவு நாள் போய் கிருஷ்ணநாத்துல போய் உட்காந்துட்ட உன்னை யாரானா அவஜ்ஞம் பண்ணிட்டாதா என்னன்னு தெரியலையே, உனக்கு என்னாச்சுப்பா என்று கேட்கிறேன். அச்சன்னாபிசதோ பாவைஹி சர்வாதிபிரமங்களை நதத்த முக்தமுர்த்திப்யா ஆசையாய பிரதிஸ்ருதம். இது தத்தமுக்தம், யாசித்தவாளுக்கு தரேன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த தராதவாளாக இருந்துடுற, அது மாதிரி இல்ல யாசிக்கிறவாளுக்கு தரேன்ற வார்த்தையே சொல்லாத இருந்திருக்காளாம், எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி தரேன்னு சொல்லாத இருந்திருக்க. ஒரு பழங்குடுன்னு கேட்கிறேன், பழங்குடுன்னு கேட்டா நல்ல பழமா கொடுத்தா பரவாயில்ல, நானும் தான் பழம் கொடுக்குறேன்னு அழுகி போன பழத்தை கொடுத்தாக்க என்ன பண்றது, எது பிரதிஜை பண்ணப்பட்டதோ அந்த வஸ்துவை யாத்திரிகர்களுக்கு கொடுக்கணும், இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிரதிஜை பண்ணிட்டு இதுக்கு பிரதிபுவாக இதுக்கு சமானமாக வேற ஒண்ணு கொடுக்குறேன்னு கொடுக்கறதெல்லாம் அந்த மாதிரி எதனா நடந்துதான்,
இதெல்லாம் நடக்க கூடாதது இது நல்ல ராஜ்யமாக இருந்திருந்தாக்க இதெல்லாம் நடக்க கூடியது நதத்த முக்தமத்யபியா ஆசையா யத் பிரதிஸ்ருதம் கச்சித்வம் பிராமணம் பாலம் காம்ருத்தம் ரோகிணம் ஸ்திரியம் சரணோபசிருதம் சத்வம் நாத்யாத்தி சரணப்பிரதம் ஒரு பிராமணன் சரணமடைகிறான் ஒரு பாலன் ஒரு பசு வயசானவன் ரோகி ஸ்திரீ இப்படி சரணமடைந்த வாழ்லாம் அவளை தியாகம் பண்ணாம அவளை மொத்தம் ரட்சிக்கணும் நம்மளுடைய கடமை அடப்பட இவாளை யார் எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு அவளையும் விட்டுட்டு போகாத இருந்துருக்காளா எப்படி இருந்துருக்கா என்று சொல்ற அதே மாதிரி பரஸ்திரீகமனம் பண்ணாமல் இருக்கணும் பிறன் மனைவி எப்படி போகாதால் இருக்கணுமோ அதே மாதிரி தன் மனைவிக்கு மனசு நோகாதபடி நாம நடந்துக்கணும் இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு விபரீதமா எதனா நடக்கிறதா எனக்கு ஒண்ணும் தெரியலையே பராஜிதோ பாத பவானு நோத்தமைகி நாசமைகி பத்தி இல்ல உனக்கு ஏதான வழியில தோல்வி வந்துடுதா நீ யாரிடத்துலயுமே தோல்வியே உனக்கு வராது நீ எப்படி உனக்கு சமமானவர்களோ இல்ல உன்னை காட்டிலும் பராக்கிரமசாலியோ இருந்து அவளால உனக்கு தோல்வி வந்துடுதா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஜுகுப்சிதம் கஞ்சிதே கிருதவான் யதக்ஷமம் கச்சிதே பிரேஷ்ட தவே நாத ஹ்ருதயே நாத்ம பந்துனா இல்ல எப்படி இது இந்த விஷயங்கள்லாம் சமயத்தை போக்குறதுக்காக சொல்ல இது சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லி சொல்றேன் நானு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னாக்க வயசானவா குழந்தைகள் கர்ப்பிணிகள் இவாளெல்லாம் இருந்தாள்னாக்க இவாளை முன்ன போஜனம் பண்ணி பார்க்கணும் அவளை முன்ன சாப்பிட வச்சிடலாம் அதுல ஒன்றும் தப்பே கிடையாது இப்ப பெருமாள் திருவாராதனம் பண்றோம் வைசுதேவம் பண்றோம் இது முடிஞ்சிடுத்து நான் தர்ப்பணம் பண்ணிட்டு வரணும் ஏன்னா அரை மணி ஆகும் என்ன பண்றது அப்புறம் தான் நான் வந்த பிற்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லி சொன்ன குழந்தை பட்டினியா இருக்குது வேற ஆகாரம் இல்லைன்னா குழந்தைக்கு போடுறதுனால தப்பு இல்லை வயசானவாளாக இருந்துட்டு இருக்கா அவளால முடியல பட்டினி இருக்க முடியலன்னாக்க அவளுக்கு போடுறதுனால தப்பு இல்லை கர்ப்பிணியா இருந்துட்டு இருக்கிறவா அவளுக்கு போடுறதுனால தப்பில்லை இதெல்லாம் சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை மீறி இல்ல இல்ல நான் வந்து சாப்பிட்ட பிற்பாடுதான் எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்ற மாதிரி யாரானா பண்ணிட்டு இருக்காளா இப்படி யாரானா பண்ணாள்னா அவ சாஸ்திரம் தெரியாத பண்றான்னு அர்த்தம் அது அதே மாதிரி லோகத்தை நாம பண்ற காரியம் நல்ல காரியமாகவே இருந்தாலும் கூட உலகத்தார் வெறுப்பதாக அந்த காரியம் கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த காரியத்தை பண்ணினமானாக்க எல்லாருமே நமக்கு ஒரு ஜுகுப்சித கர்ம அவ பண்ணவன்னு சொல்லி ஒரு பழி நமக்கு வரும் அந்த மாதிரி எதனா உலகத்தார் பழிக்கிற காரியத்தை நீ பண்ணிட்டு என் எதிர வந்து நிக்கிறியா என்ன என்ன தெரியலையே ஜுகுப்சிதம் கர்ம கிஞ்சித கிருதவான் யதக்ஷமம் யாராலையுமே பொறுத்துக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு கர்மாவை எதனா பண்ணிட்டு வந்திருக்கியா கச்சித் பிரேஷ்டதமே நாத ஹ்ருதயே நாத்ம பந்துனா சூன்யோஸ்மி ரஹிதோ நித்யம் மன்யசே தேன்யதாருக்கு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு சொல்ற நமக்கெல்லாம் ஆத்மபந்துவாக இருந்திருக்கிற கண்ணனை இழந்துட்டோன்றதுனால நீ சூன்யமாக வந்திருக்கோன்னு அதை நினைச்சுட்டு நீ உன் முகத்துல ஒரு தேஜஸ் இல்லாத இருந்துருக்கா இதை முதல்லயே கேட்டு போலாம் கேட்கல இது இத்தனையும் சொல்றது என்னன்னா மகர்ஷி இத்தனை தர்மங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இத்தனையும் சொல்லி சொல்ற அதுக்காக உன் முகம் சுகமா இதுவா இருந்துட்டு இருக்கா என்னதுன்னு தெரியலையே கொஞ்சம் சொல்லன்னு தர்மபுத்திர அர்ஜுனனு கேட்கறே அப்போ அர்ஜுனன் பதி இது சொல்ல போறே ரொம்ப வார்த்தையே வரல அர்ஜுனனுக்கு சோகேன சுஷ்யத்வதன ஹ்ருத் சரோஜா ஹத பிரபகம் விபும் தமேவானுத்யாயன்னே அசக்னோத் பிரதிபாஷித்தும் அவன் தாம் பதில் சொல்றதுக்கு அவருக்கு நாக்கு எழும்பலையா அர்ஜுனனுக்கு அத பதில சொல்ல போறேன் அடுத்த அத்தியாயத்துல அர்ஜுன் இப்படி ஒரு சோக நிமித்தங்களை சொல்ற மாதிரியாக சகுனங்களையும் லோகத்துல செய்யக்கூடாத விஷயங்களையும் இந்த அத்தியாயத்துல நமக்கு தெரிவிச்சிருக்க
இந்த அத்தியாயத்துல நமக்கு சொல்ல தெரியப்படுத்தின தர்ம சூக்ஷ்மங்களை பார்த்தோம்னாக்க ஒரு ராஜாவா இருந்துருக்கிறவன் எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும், பிராமணாலத்துல எப்படி நடந்துக்கணும், சரணாகதாவிட எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி ஒவ்வொருவருடைய கிரகத்திலையும் மாதா பிதாக்களுடைய சுசுரூஷம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுலேருந்து எப்பவுமே நாம தவறக்கூடாது என்பதை சொல்ற. அம்மா அப்பாக்களுக்கு குழந்தைகளிடத்துல என்ன மாதிரி பதிவு இருக்கணும், குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவை ரட்சணம் பண்றது ஒரு கடனாக நினைச்சிக்க கூடாது, அது கர்த்தவியமாக நினைச்சுண்டு அதை பாக்கியமாக நினைச்சுண்டு அதை பண்ணணும்ன்றதை தெரியப்படுத்துற. இப்படி லோக நீதிகளை தர்மசாஸ்திரத்தை நமக்கு அனுசந்தானம் பண்ணும்படியாக பண்ற, இது சாஸ்திரத்துல ரொம்ப சூக்ஷம், தர்ம சூக்ஷ்மங்களையும் சொல்ற. அந்த பெருமாள் திருவாராதனம் பண்ண உடனே பார்த்தோம்னா நமக்காக பெரியவாளுக்காக காத்த, அதாவது நமக்காக பிற வயசானவா கர்ப்பிணி குழந்தைகள் இவெல்லாம் காத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவா சாட்டதுனால நமக்கு உச்சிஷ்டம் சாட்டதா அர்த்தம் ஆயிடாது என்பதெல்லாம் இந்த அத்தியாயத்துல நமக்கு உபதேசம் பண்ற மகர்ஷி. இப்படிப்பட்ட மகர்ஷியினுடைய உபதேசத்தை நாமளும் அனுசரிச்சு கண்ணனுடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு சகல க்ஷேமமும் நமக்கு உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்விக சிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. இன்னைய தலைப்பு தர்மபுத்திரரின் கலக்கம்.